அனைத்து மனநோய் மற்றும் போதை பழக்க சிகிச்சைகளுக்கு சாதித்யா மருத்துவமனை பல்லாவரம். மாட்டு பண்ண ஆரம்பிச்சு ஒரு 5 இயர்ஸ் ஆகுதுங்க. மாட்டு பண்ண ஆரம்பிக்கும் போதே இனிஷியல் பீரியட்ல வந்து நாங்கள் டிசைட் பண்ணது என்னன்னா, பால் வந்து பாலா கொடுத்தா வந்து அதுல வந்து பெருசா ப்ராஃபிட் இல்லை. ஸோ எனக்கு வந்து ஒரு எண்டு ப்ராடக்ட், அதாவது இந்த மதிப்பு கூட்டு ப்ராடக்ட் ஒன்று வேணும் டெஃபினட்டா அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து நெய்யுங்கிற ப்ராடக்டை சூஸ் பண்ணோம். சரி ஓகே, நம்ம வந்து கீர்மாடை வச்சே இந்த இதை ஆரம்பிப்போம். அப்போது அந்த அதில் வந்த பல சேலஞ்சஸ்க்கால தான் வந்து நாங்கள் வந்து செலக்டிவ் ப்ரீடிங்கிற ப்ராசஸை வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்குது மனசுக்குள்ளே, இல்லை நம்ம ஒரு க்ளீன் என்வாயன்மெண்ட்டில் போய் இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு. ஸோ அந்த ஒரு ஆங்கிளை வச்சு நான் ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணேன், ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் பாருங்கள், எங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுட்டாங்க பக்கத்தில். மாடு என்ன தீவனம் எடுத்துக்கிறதோ நெய்யோட கலர்லையும் ஃப்ளேவர்லையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். மாடு வந்து வைக்கோல் மட்டுமே சாப்பிட்டா நெய்யோட கலர் ஒயிட்டிஷ் ஆகிடும். மாடு வந்து புல்லு நிறைய சாப்பிடும். நீங்கள் மாட்டுக்கு கேரட்டை கொடுத்தீங்கன்னா மில்க் ஆரஞ்சு கலரில் வரும். அப்படியா சார்? ஆமாம். சிட்டி லைஃப் ஸ்டைலும் இந்த வில்லேஜ் லைஃப் ஸ்டைலும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை வந்து ஓகேவா நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தால் தான் இதை பண்ண முடியும். இல்லை இதுக்கு வந்து ஆல்ரெடி வெறுப்பாக எனக்கு இது முடியுமா முடியாதுன்னு தெரியலன்னு வந்தீங்கன்னா இது ரொம்ப கஷ்டம். பசுமை விகடன் வியூவர்ஸ் அனைவருக்கும் அர்ஜுனின் அன்பான வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பாரம்பரியமாக நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு மாட்டு பண்ணைக்கு வந்திருக்கோம். காஞ்சிபுரம் மாவட்டம் எடமச்சி ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாட்டு பண்ணைக்கு வந்திருக்கோம். ஸோ இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த நகர வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்குது, நான் திருப்பி என்னோடய கிராமத்தை நோக்கியே வந்து போய் அங்கே எனக்கு பிடிச்ச வேலையை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிராமத்தை நோக்கி நிறைய பேர் வந்து படையெடுத்து வந்துட்டு இருக்கிறத வந்து நிறைய இப்போது சமீபமாக பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைய இந்த வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன், அப்புறம் ஒரு கல்வியாளராக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஃபுல்லான தொழில்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அது எல்லாமே எனக்கு வேணாம், நான் வந்து ஒரு மாட்டு பண்ணையை வச்சு அதுதான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாக இந்த காஞ்சிபுரம் பகுதியில் ஒரு மாட்டு பண்ணையை நடத்திட்டு வந்திருக்கக்கூடிய பிரவீன் அவர்கள்கிட்ட தான் இன்றைக்கி நம்ம வந்து நிறைய உரையாடலாம். குறிப்பாக இவர் பார்த்தீங்கன்னா இந்த கிர் வகைரா அந்த வெரைட்டி ஆஃப் ப்ரீட்ஸை வந்து ஒரு செலக்டிவ் ப்ரீடிங் முறையில் அப்புறம் ரொம்ப சூப்பராக செஞ்சிட்ருக்காரு. அது தவிர நெய், அதுக்கப்புறம் வெண்ணெய், அதுக்கப்புறம் சீஸ், இந்த மாதிரி சில ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸும் செஞ்சுட்டு அது ஆர்கானிக் ஷாப்ஸுக்கும் வந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ அவர்கிட்ட நிறைய இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். மற்ற மாட்டு பண்ணைகளுக்கும் இதுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள்லாம் இவர் வச்சுருக்காரு, இவரோட வளர்ப்பு முறை எப்படி, இவரோட பராமரிப்பு முறை எப்படின்னு சொல்லிட்டு நிறைய இவர்கிட்ட உரையாட இருக்கும். ஸோ வாங்க அவர்கிட்ட பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கிர் வெரைட்டி பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன். நிறைய நாட்டு மாடுகள் வளர்ப்பாங்க, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்பாங்க. குறிப்பாக இது ஒரு ப்ரீட் வாங்கலாம், இது ஒரு வாங்கலாம்னு சொல்லி 5-6 ப்ரீட் வாங்கி வளர்க்குறவங்களாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது குறிப்பாக ஒரு ப்ரீட் மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன், அதை வச்சே நான் வந்து மற்ற இந்த செலக்டிவ் ப்ரீடிங் ப்ராசஸ்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ அந்த குறிப்பாக அந்த ஒரு ப்ரீட் மட்டும் செலக்ட் பண்ணதுக்கான காரணம்? ஸோ நாங்கள் மாட்டு பண்ண ஆரம்பித்து ஒரு 5 இயர்ஸ் ஆகுதுங்க. மாட்டு பண்ண ஆரம்பிக்கும் போதே இனிஷியல் பீரியடில் வந்து நாங்கள் டிசைட் பண்ணது என்னென்னா, பால் வந்து பாலாக கொடுத்தா வந்து அதில் வந்து பெருசாக ப்ராஃபிட் இல்லை. ஸோ எனக்கு வந்து ஒரு எண்டு ப்ராடக்ட், அதாவது இந்த மதிப்பு கூட்டு ப்ராடக்ட் ஒன்று வேணும் டெஃபினட்டாக அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து நெய்யுங்கிற ப்ராடக்டை சூஸ் பண்ணோம். நெய் நாங்கள் சூஸ் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே பெஸ்ட் குவாலிட்டி நெய் எதுன்னு நாங்கள் தேடும்போது எங்களுக்கு புரிஞ்சது வந்து கிர் நெய் தான் வந்து ரொம்ப வேல்யூ இருக்குது மார்க்கெட்டில் அப்படிங்கிற ஒரு இதை சுச்சுவேஷனுக்கு தான் நாங்கள் வந்தோம். அந்த சுச்சுவேஷனுக்கு வரும்போது சரி ஓகே, நம்ம வந்து கிர் மாடை வச்சே இந்த இதை ஆரம்பிப்போம். அப்போது அந்த அதில் வந்த பல சேலஞ்சஸ்க்கால தான் வந்து நாங்கள் வந்து செலக்டிவ் ப்ரீடிங்கிற ப்ராசஸை வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த செலக்டிவ் ப்ரீடிங் வந்தது காரணம் என்னென்னா, நம்ம கீர் மாடு வந்து வெளியிலேருந்து தான் எடுத்துகிட்டு வரணும். அது நம்ம ஊர் மாடு கிடையாது. நம்ம ஊர் தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து பால் வர்க்கம் பசு கிடையாது. எல்லாமே வந்து நம்ம வந்து பொதி சுமக்கிற மாடு தான் தமிழ்நாடில் ஃபேமஸ். இப்போ நீங்கள் எந்த காங்கேயம் எது எடுத்துக்கிட்டீங்கனாலும், புளியக்குளம் தேனி மலை மாடு எடுத்துக்கிட்டாலும், எல்லாம் பொதி சுமக்கிற மாடு தான். பால் வர்க்கங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குஜராத் ராஜஸ்தானில் நிறைய இருக்குது. ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வர மாடு தான் வந்து நம்ம கீர் வெரைட்டி. கீர் வெரைட்டியோட அட்வான்டேஜ் தமிழ்நாட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஹீட் தாங்கக்கூடிய மாடு. நமக்கு தான் வின்டர் காலங்கிறதே கிடையாது இல்லைங்களா, வெயில் கரெக்ட். ஸோ அந்த ஒரு சேலஞ்ச் இருந்தது, அதனால் வந்து கீர் சூஸ் பண்ணோம். ஹீட் தாங்கக்கூடிய மாடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கீர் சூஸ் பண்ணி அதை கொண்டு வந்தோம். கொண்டு வரது போது பார்த்தீங்கன்னா, அந்த மாடு இங்கே செட் ஆகலை எங்களுக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டு பண்ணும்போது. அப்போது குயிக்காக நாங்கள் டாக்டர்கிட்டலாம் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
அந்த மாட்டுக்கு வந்து தண்ணி ஒத்துக்கணும், மண்ணு ஒத்துக்கணும், அந்த மண்ணில் இருக்க மினரல்ஸ் ஒத்துக்கணும் மாட்டுக்கு. நிறைய மாடுங்கிறது வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன் மட்டும் கிடையாது. ஸோ அப்போ வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து நீங்கள் கிர் தான் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டீங்கன்னா செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து வைல்ட் லைஃப் கான்சர்வேஷனில் இருந்தேன், நான் வந்து கொஞ்சம் கான்சர்வேஷன் ப்ரீடிங் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அந்த பேசிக்கலி அந்த தீசஸ்லாம் எடுத்து வச்சு உட்காந்துட்டு அதை மாடுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு வச்சுக்கிட்டெல்லாம் பேசி செலக்டிவ் ப்ரீடிங் ப்ராசஸ் ஆரம்பித்தோம். அப்படி தான் வந்து பண்ணையை நாங்கள் வளர்த்துட்ருக்கோம். நான் வெளியிலேருந்து மாடு வாங்கிறது நிறுத்தி 3 வருஷம் ஆச்சு. ஸோ அந்த செலக்டிங் ப்ரீடிங் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப எளிமையாக நம்ம வியூவர்ஸ்க்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லணும்னா எப்படி சொல்வீங்க? ஸோ செலக்டிவ் ப்ரீடிங்னா இப்போது நம்ம கிராஸ் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா, ஒரு ஜாதி மாடு எடுத்து இன்னொரு ஜாதி மாடோட நம்ம மேட் பண்ணும்போது அதுக்கு பிறக்கிறது வந்து கிராஸ். கிராஸ் நீங்கள் பண்ணுறீங்க. இப்போவே வந்து எனக்கு இந்த ஜாதி மாடோட வெரைட்டி அதோட குணங்கள் தான் நமக்கு வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரீட் பண்ணுவீங்க, ஒரு குட்டி பிறக்குது. ஸோ இந்த ஜாதி மாடில் இன்னொரு ஒரு புல் எடுத்து நீங்கள் ப்ரீட் பண்ணுறீங்க, இன்னொரு குட்டி பிறக்குது. அது தேர்ட் ஜெனரேஷன் ஃபோர்த் ஜெனரேஷன் வரும்போது உங்களுக்கு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் வேணுமோ அந்த கண்ணுக்கு அது வந்துடும். அது இதுதான் ப்ராசஸ், ரொம்ப சிம்பிளாக எளிமையாக சொல்லணும். அது நிறைய விஷயம் இருக்குது, பட் எளிமையாக சொல்லணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். 3வது இல்லை 4வது ஜெனரேஷனில் ஓரளவுக்கு வந்துடும். இவன் வந்து இவன் பேர் ரோ. ரோ ரோ வந்து என்னோடய ஃப்ரெண்டோட பேர், அதனால் இவளுக்கு வச்சுட்டேன் நான். இவன் வந்து நான் 3வது ஜெனரேஷன் இங்கே பிறந்தது. அந்த அந்த கேரக்டரிஸ்டிக் ட்ரேட்ஸ்லாம் இருக்குது பாருங்க, இந்த காது நீளம், திமிழ் வந்துருச்சு, கவுல் இது இது வந்துருச்சு கீழே, அந்த ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு மாட்டுக்கான. அப்புறம் மூஞ்சும் பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கும். ஓகே, ரைட். ஸோ அது அது இவன் வந்து தேர்ட் ஜெனரேஷன் நாங்கள் செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணி எடுத்தது. ஓகே. ஸோ இதை டாக்டர்ஸ் கிட்டலாம் கன்சல்ட் பண்ணிட்டு தான் இதை இம்ப்ளிமெண்ட்? ஆமாம், டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஏன்னா அவங்க வந்து கிளியராக நமக்கு சொல்லிடுவாங்க இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணாதீங்கன்னு. நமக்கு வந்து ஒரு 3 வெட் இருக்காங்க ஆன் கால். ஸோ அதில் ஒரு வெட் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டார் இதில். இது வந்து அவருக்கும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இருந்தது, எக்ஸைட்டடாக இருந்தது. இது யாருமே பண்ண மாட்டாங்களே, நீங்கள் பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு நானும் சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் வெட் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் டாக்டர் கிருஷ்ணன். அவர் வந்து இந்த உத்தரமேரூர் மதுராந்தங்கள்லாம் பார்த்துக்கிறாரு. அப்படி ஆரம்பிச்சு வந்த ப்ராசஸ் தான் இது செலக்டிவ் ப்ரீடிங்கிறது. ஸோ முதல்ல எந்த வருஷம் இந்த பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு ஒரு மாடு வச்சு ஸ்டார்ட் பண்ணீங்களா எப்படி? ஸோ அது வந்து ஒரு பெரிய கதை. அது நான் பண்ண ஆரம்பிச்சு இது ஃபிஃப்த் இயர் ரன்னிங். ஸோ நாங்கள் வந்து நான் லேண்டை வாங்கிட்டேங்க. மொத்தமாக 3.5 ஏக்கர் இது, பெரிய பண்ணல, 3.5 ஏக்கர் பண்ணதான். லேண்டை வாங்கிட்டு நான் 2 வருஷம் வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி, நான் எங்கள் அப்பா வந்து இன்ஜினியர், ஸோ அவர் நானும் டிஸ்கஸ் பண்ணி இந்த ட்ரஸ்லாம் போட்டு இந்த ஷெட்டை நாங்கள் பண்ணிட்டோம். என்ன வளர்க்க போகிறோம் எதுவும் தெரியாது. அப்போ ஷெட்டு மட்டும் போட்டுட்டோம், போட்டுடலாம் அப்படின்னு. அப்போ இந்த இதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு மாடு வாங்கி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு 6 மாதம் இந்த ஷெட்டில் ஒரு மாடு இருந்தது. அதை கறக்கிறது ஒருத்தர், கிளீன் பண்றதுக்கு ஒருத்தர் வச்சு பண்ணோம். ஏன்னா அந்த சைக்கிள் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா நான் வந்து இந்த சொந்த ஊர் தான் இது, ஆனால் நான் படித்தது சென்னை, இருந்தது பூனா, அப்புறம் மற்ற கண்ட்ரீஸில் இருந்தேன். ஸோ எனக்கு அந்த மாட்டு கூட இருந்த அந்த இது இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ அதில் ஒரே ஒரு கிர், ஒரே ஒரு மாடு, நாட்டு மாடு வச்சுருந்தோம். ஒரே ஒரு மாடு வச்சுருந்தோம், 6 மாதத்துக்கு வச்சுருந்தோம். அதுவும் அது கண்ணுக்குட்டியும் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இது அடுத்தடுத்து மல்டிப்ளை ஆனது எப்படி? மல்டிப்ளை ஆனது வந்து எங்களுக்கு ஓகே, எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. ஓகே, மாடுனா இந்த கேர்லாம் நம்ம பண்ணாதான் மாடு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஃபினான்ஷியல் வந்து எப்பவுமே செகண்டரிங்க. மாடு ஹெல்த்தியாக இருந்தால் பண்ண ஃபினான்ஷியலி, அதாவது உங்களுக்கு வியாபார ரீதியாக நீங்கள் சம்பாரிச்சிருவீங்க. ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து மாடு ஹெல்த்தியாக இருக்கணும். அந்த ஹெல்த் ஃபேக்டரை வந்து நாங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். அது புரிஞ்ச உடனே அடுத்த ரவுண்ட் நான் வாங்கினது 15 மாடு வாங்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பண்ணையை க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இல்லை, அதுக்கப்புறம் இன்னொரு தப்பும் பண்ண, அதுக்கப்புறம் 50 மாடு வாங்கினேன். எஸ், லாக்டவுனுக்கு முன்னாடி 1 வருஷம் முன்னாடி வாங்கினேன். அது பராமரிக்கிறது ஓரளவுக்கு நாங்கள் கற்றுக்கிட்டோம். டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டை நாங்கள் சரியாக கற்றுக்கல. அப்போ நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணோம் இந்த கோமாரி, தொடநோய், அந்த அந்த டிசீஸ்லாம். ஊர் இப்போ வந்து இந்த கிளைமேட் சேஞ்சில் வந்து மழை அன்சீசனாக வர்றதுனால வைரஸ் அட்டாக் வந்து நிறைய இருக்குது. எங்கள் ஊர்னு மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே இதுதான் ஸ்டோரி. ஸோ அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த சிச்சுவேஷனுக்கு வந்தாச்சு. இப்போ ஓரளவுக்கு வி எஸ்டாப்ளிஷ்ட் அவர்ஸ். ஸோ சின்ன வயசுலேருந்து நீங்கள் ஒரு அனிமல் லவர்? எஸ், ஆல்வேஸ். ஸோ ஒரு கல்வியாளராக இருந்துட்டு நான் வந்து இப்போ ஒரு மாட்டு பண்ணை ஒன்று வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சு இந்த சர்க்கிளில்? ஸோ பேசிக்கலி சின்ன வயசில் வந்து அப்பா சொல்லுவார், நீ படிக்கலைன்னா மாடு வைக்க அமைச்சிருவேன்னு அப்பா சொல்லுவாங்க. இப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து என்ன கோன்னாடி, நீ இவ்வளோ படிச்சுட்டு மாடு வைக்க போறியே அப்படிங்கிறது புரிய வச்சிடலாங்க. அதாவது இப்போ எல்லாருக்குமே வந்து சென்னை சிட்டியில், நாங்கள் வந்து நான் இருந்தது நுங்கம்பாக்கம் டி நகர் சென்னையில்,
நீங்கள் சென்னை சிட்டியில் இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி பொல்யூஷன். அதாவது நீங்கள் தீபாவளி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா மூச்சு விட முடியாது, அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பொல்யூஷன் இருக்குது. தண்ணி என்ன தண்ணி குடிக்க, தண்ணி நீங்கள் வந்து குழாயில் போய் குடிக்க முடியாது எந்த குழாயிலையும் சென்னையில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்குது மனசுக்குள்ளே, இல்லை நம்ம ஒரு க்ளீன் என்வாயன்மெண்ட்டில் போய் இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு. ஸோ அந்த ஒரு ஆங்கிளை வச்சு நான் ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணேன், ஒத்துக்கிட்டாங்க. ஒரு பீஸ்ஃபுல் ஏம்பியன்ஸில் இருந்தால் பெட்டராக. எஸ், இதுக்கு மேலே என்ன வேணும் பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டாங்க பக்கத்தில், இதுக்கு மேலே வேறு என்ன வேணும். ஸோ இந்த கிர் வெரைட்டி பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி இருந்தாலும் என்ன தான் நம்ம நாட்டில் அடாப்ட் ஆகி வளர்ந்தாலும் அவங்க அவங்களோட பூர்வீகம்னு சொல்ல பார்த்தா குஜராத் தான் இல்லையா. ஸோ அங்கேருந்து இங்கே வரும்போது நம்ம ஊர் வகையான இந்த காங்கேயம் அந்த மாதிரி வகையெல்லாம் வளர்க்கும் போது அவங்களுக்கும் இந்த கிர்ருக்கும் என்ன மாதிரி வித்தியாசங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க, அவங்க அடாப்டபிலிட்டியில் என்னென்ன சேஞ்சஸ் இருந்துச்சு? ஸோ என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா, காங்கேயம் மாட்டுப்பால் தான் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் பால், கிடச்சா குடிங்க எல்லாருமே. இப்போது நான் வந்து மதிப்பு கூட்டு அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே போயிட்டோம் நாங்கள். அதுக்கு வந்து நான் வந்து நெய் பண்ணி ஆகணும் இல்லைங்களா. இப்போது வந்து நீங்கள் ஃபேட் கண்டென்ட், அதாவது நீங்கள் வந்து நீங்கள் பாலை வந்து நீங்கள் ஒரு சென்டரில் போய் ஊற்றுனீங்கன்னா, குழு இருக்கும் இல்லையா, அந்த குழுவில் ஊற்றுனீங்கன்னா அவங்க ரெண்டு நம்பர் உங்களுக்கு சொல்லுவாங்க. எஸ்என்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபேட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. எஸ்என்எஃப்னா நான் ஃபேட் அப்படின்னு அர்த்தம். அது வந்து ஒரு 8% காமிக்கும். ஃபேட்டுங்கிறது வந்து நம்ம மாட்டுக்கெல்லாம் வந்து 3% காமிக்கும் சரிங்களா. அந்த கொழுப்பை தான் வந்து எடுத்து நீங்கள் நெய்யாக பண்ணுறீங்க, மாட்டு பாலில் இருக்க கொழுப்பை எடுத்தால் நெய்யாக பண்ணுறீங்க. இவங்க பாலில் வந்து 5% காமிக்கும் ஃபேட் கண்டென்ட் அதிகம். நீங்கள் வந்து ஒரு எந்த மதிப்பு கூட்டு பொருள் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்களோ அதுக்கேற்ற மாட்டை எடுத்து பண்ணுறது தான் கரெக்ட். சரி, எனக்கு நான் நாட்டு மாட்டில் தான் நெய் பண்ணுவேன்னா டெஃபினட்டாக பண்ண முடியும், பண்ணுறவங்க நிறைய பேர் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறங்கிற ஒரு கணக்கு இருக்குது, அதுக்குன்னு ஒரு மார்க்கெட் நீங்கள் தேடணுங்கிற கணக்கு இருக்குது. ஸோ இந்த நெய் வந்து ஜென்ரலாக எல்லாருமே வாங்குற நெய். ஸோ அந்த வேலையை நான் மிச்சம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் மாதிரி இன்னொன்று என்ன விஷயம் சொல்லுவாங்கன்னா, அந்த நாட்டு மண்லாம் வந்து அது பேர் நான் மில்கிங்கா ஏதோ சம் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து ப்ராட் கேட்டில் அப்படிம்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலேயே வந்து நிறைய பேர் வந்து ஜெர்சி மாடு வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்கங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த கிர் வெரைட்டியில் வந்து எந்த மாதிரி அது அதெல்லாம் உண்மையாக ஃபஸ்ட்டு நாட்டு மாடுக்கு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா? ஆக்சுவலாக வந்து நம்ம ட்ரெடிஷ்னலி வந்து நம்ம நாட்டு மாடு கறக்கிற நாட்டு மாடு இருந்திருக்குங்க ஒரு காலத்தில். சம்பவம் இந்த ஒரு போன ஒரு 100 வருஷத்தில் வந்து நிறைய விஷயத்தை நம்ம தொலைச்சிட்டோம், தொலைச்சது அதுவும் ஒன்று. காங்கேயம் 8 லிட்டர் கறக்கிற மாடுலாம் இருந்திருக்கு ஹிஸ்டாரிக்கலி, தொலைச்சிட்டோம் நம்ம அதை. இப்போ வந்து இப்போ இருக்கிற மாடெல்லாம் வந்து நம்ம இன்ப்ரீடிங் பண்ணி அதுக்கப்புறம் ஜெர்சியோட கிராஸ் ப்ரீடிங் பண்ணி அந்த மாதிரி இப்போ இருக்கிற மாடெல்லாமே வந்து டிசீஸ் ப்ரோனாக இருக்குது, நோய் ஈஸியாக நோய்வாய்ப்பட்டது மாடு. இப்போது கீர் மாடுங்கிறது வந்து குஜராத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து மிக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படியே அழகாக. ஸோ அதுக்கு வந்து இம்யூனிட்டி நல்லா இருக்குது, அந்த சீக்கிரமாக வந்து நான் சிக் வராது நான் மாட்டுக்கு. அது எங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. ஓகே, இது நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க இந்த மாதிரி அவங்க இம்யூனிட்டி அங்கே ஜாஸ்தியாக இருக்குது? ஏன்னா நான் குஜராத்தில் வேலை பண்ணேன், வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் பார்க்கும்போது அங்கே ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு போயிருந்தேன், குஜராத்துக்கும் ஹரியானாக்கும். அங்கே இருக்கிற லோக்கல் பாஸ்டர்லிஸ்ட், அதாவது மாடு மேய்க்கிற கம்யூனிட்டி கூட நான் தங்கியிருக்கேன். ஸோ அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கான்செப்ட் இது. ஓகே, அதே மாதிரி உணர்வு ரீதியாகவும் நிறைய நீங்கள் அவங்களோட டச்சில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது எல்லாமே நார்மல் மாடு மாதிரி தான் தெரியுது. பட் நீங்கள் வந்து சொல்கிறீங்க, இல்லை இவன் வந்து நர்வஸாக இருக்கான், அவன் வந்து கொஞ்சம் ஷை டைப்பு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மாடுடைய குணாதிசயங்களும் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க இல்லையா? அது எப்படி அது? இது வந்து எங்கள் ஃபேமிலி மாதிரிங்க. ஸோ நான் வந்து எல்லா மாட்டுக்கும் பேர் இருக்கேன். இவன் பேர் கவுகா. அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. இவன் வந்து வரும்போது ஒரு ரொம்ப ஆடாக வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்லாட்டருக்கு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸோ நாங்கள் ரெஸ்கியூ பண்ண கவுவை, இவன் வந்து ஒரு வளர்ச்சியே இல்லாமல் வந்தா. ஸோ அது கவ்வாவும் இல்லை, காஃபாவும் இல்லை, என்ன பேர் வைக்கிறதுனா கவுக்கான்னு வச்சோம் வேறு. அதை அப்படியே ஒட்டிச்சு சும்மா விளையாட்டுக்கு வச்ச பேர் தான். ஆனால் இங்கே வந்து அவள் ஹெல்தியாகி இப்போ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு மாடு எடுக்கும்போது அதை நாங்கள் ஃபேமிலி மெம்பராக தான் பார்க்குறோம். ஸோ இப்போ ஒரு மாட்டு பண்ணை அமைச்சிட்டோம், இத்தனை மாடு 50 மாடுலாம் கூட இனிஷியலாக வாங்கிட்டீங்க. அது எப்படி இருக்கும்போது மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதை வந்து உங்களுக்கு எப்படி புதுசாக இருந்ததா, அதுக்கு என்ன மாதிரி மெனக்கெடல்லாம் எடுத்துக்கிட்டீங்க? ஸோ நான் வந்து உண்மையை சொல்லணும்னா நான் வந்து ஃபார்மிங் பேக்ரவுண்ட் ஃபேமிலி எல்லாமே, ஆனால் நான் படித்ததெல்லாம் சென்னை பூனா அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து இந்த சோஷியல் மீடியா ஓரளவுக்கு புரியுங்க. ஸோ நான் வந்து செல் பண்ணணும்னு ஆரம்பித்த உடனே நான் வீடு வீடெல்லாம் போகல, ஸ்ட்ரெயிட்டாக போனேன். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன், நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லாத்துலேயும் அதில் ரெஜிஸ்டர் பண்ணேன், அதில் அந்த இதை ப்ரமோட் பண்ணேன். ஸோ நான் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்லாம் நான் போகல, நான் ஆரம்பிக்கும் போதே சோஷியல் மீடியாவில் தான் ஆரம்பித்தேன். சோஷியல் மீடியாவில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தது, ஏன்னா மாடு நீங்களே பார்த்துக்கிறீங்க. ஜென்ரலாக கீ கிடைக்குதுன்னா அது வேறு யாரும் பால் வாங்கி வேறு எங்கேயோ கீ பண்ணி அது
அந்த உங்களால் வந்து ஆரிஜின் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இங்கே வந்து எங்களுக்கு வந்து கீயோட ஆரிஜின் எந்த மாட்டு பாலுன்னு கூட ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒன்று உருவாக்கி போடும்போது மக்களுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ். சில பேர் இந்த மாட்டு பண்ணையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பண்ணை இருக்கும், அந்த ஷெட் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே வெளியில் அதை வந்து ரோம் பண்ண விடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு இட வசதி இருக்காமல் இருக்கும். அது எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறீங்க? ஒரு மாடை வந்து நம்ம கட்டி போட்டு ஒரு ஷெட்டுக்குள்ளே மட்டும் வைக்காமல், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களை சுற்றி நிறைய ஏக்கர் இருக்கு இல்லையா, உங்கள் ஏரியா வச்சுருக்கீங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே மாடை அவுத்து விட்டு ஃப்ரீயாக விட்டுறீங்க, அது எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? மாடு வந்து நிறைய ட்ராவல் பண்ணாது சரிங்களா, மாடு நிறைய ட்ராவல் பண்ணாது, அது மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் நடக்கும். ஸோ நீங்கள் வந்து நிறைய மாடு வந்து மேயறதுக்கு இடம் வேணும்னு உங்களுக்கு நீட் இல்லை, ஆனால் மேயற இடம் குவாலிட்டி நல்லா இருக்கணும், அதுதான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் சரிங்களா. இப்போது எங்களுக்கு வந்து நான் இந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணது என்னென்னா, எனக்கு பின்னாடி வந்து ஒரு கிட்டத்தட்ட 100 ஏக்கருக்கு மேய்ச்சல் புறம்போக்கு இருக்குது. அந்த மாடை வந்து நாங்கள் அமைச்சிடலாம், எனக்கு முன்னாடியும் இருக்குது. மாடு எப்போ மேயுதோ அந்த நெய்யோட குவாலிட்டி நல்லாயிருக்கு, அதுதான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ மாடு என்ன தீவனம் எடுத்துக்குதோ நெய்யோட கலர்லேயும் ஃப்ளேவர்லேயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். மாடு வந்து வைக்கோல் மட்டுமே சாப்பிட்டா நெய்யோட கலர் ஒயிட்டிஷ் ஆகிடும். மாடு வந்து புல் நிறைய நீங்கள் மாட்டுக்கு கேரட்டை கொடுத்தீங்கன்னா மில்க் ஆரஞ்சு கலரில் வரும். அப்படியா சார்? ஆமாம். ஸோ அது அந்த பேசிக்கலி அது அப்படி தான் அந்த மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது மாடு அப்படி தான் பண்ணுது. ஸோ அதனால் வந்து நீங்கள் மாடு வந்து மேயணும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் நிறைய ஸ்பேஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது இருக்கிற ஸ்பேஸ் வந்து குவாலிட்டியாக இருக்கணும். அந்த அந்த புல் வளர்றது குவாலிட்டியாக வளரணும், அது இம்பார்ட்டன்ட். இப்போது ஃபார்ம் ஆரம்பிக்கிறதுங்க வந்து எக்ஸெல்ல வச்சு அந்த என்ன ஒரு மாடு வாங்குவேன், அது 3 லிட்டர் கறக்கும், 3 லிட்டர் 50 ரூபாய்க்கு 1 லிட்டர் கொடுப்பேன், அப்படி பண்ணுற வாய்ப்புகள் கிடையாது. ஒரு எதனா ஒரு பண்ணை இல்லை எதனா ஒரு விவசாயம்னு எதனா ஒன்று நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா அதை பண்ணுறவங்க கூட ஒரு 6 மந்த்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள், ஒரு ஃபுல் சீசன் ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அதில் என்னென்ன பண்ணணும், அது நீங்கள் என்ன தான் யூடியூப்பில் கற்றுக்கிட்டாலும் சில நுணுக்கங்கள் இருக்குது. அதாவது மாடு வந்து இந்த மாட்டுக்கு நான் இப்போ வேக்சின் கொடுத்தா இந்த சீசனில் நமக்கு கோமாரி நோயை தடுக்க முடியுங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதை நீங்கள் எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அது அப்போ தான் உங்களோட மாட்டு பண்ண சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா, நான் அதை முன்னாடியே சொல்லிட்டு இருந்த மாதிரி உங்களோட அந்த மார்க்கெட்டிங் மெக்கானிசம், அதாவது நான் வந்து நான் இதை உற்பத்தி பண்ணுறேன்னா அதை நான் வித்துடணும், அதை எப்படி நான் விற்க போகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு உற்பத்தி பண்ணுறது ரொம்ப நல்லது. அதை ஒரு விஷயத்தை உற்பத்தி பண்ணி ஐயோ நான் இதை பண்ணிட்டே இதை எப்படி நான் விற்க போகிறேன்னு யோசிச்சிங்கன்னா அப்போ ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், அது அன்வான்ட். அப்போ நம்ம இந்த லைஃப்கே வந்திருக்க தேவையில்லை, அதை நான் ஆஃபீஸ்லேயே இருந்திருக்கலாம். இப்போ அந்த நிறைய பேர் பாதியில் விட்டுட்டு போகிறாங்களே சார், அதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? ரீசன் வந்து மோஸ்ட்டாக வந்து ரெண்டு இருக்குங்க நான் பார்த்த வரைக்கும். ஒன்று வந்து ஃபினான்ஷியல், அதாவது அவங்களோட ப்ராடக்டை அவங்களால விற்க முடியல, இல்லை அந்த மார்க்கெட்டுக்கு தேவையான ப்ராடக்டை உற்பத்தி பண்ண முடியாத அந்த ஒரு சூழ்நிலை அவங்க ஃபினான்ஷியலி மாட்டிக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாட்டு பண்ணங்கிறது வந்து லைஃப் ஸ்டைல், அதாவது இதை நான் வந்து ஒரு மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் சூப்பர்வைசர் போட்டு பண்ணுற விஷயம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நான் பண்ணும்போது நான் என்னோடய டைம் நான் இங்கே ஸ்பெண்ட் பண்ணணும், எப்போ நான் என்னோடய டைம் நான் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறேனோ அப்போ தான் இந்த பண்ணை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை வந்து எல்லாராலையும் பண்ண முடியல, அது எப்போ அந்த மிஸ் பண்ணுறாங்களோ அப்போ வந்து பண்ண ஃபெயில் ஆகிடுது. ஏன்னா இப்போ ஒரு மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு டிசிஷன் எடுத்து நான் இமீடியட்டாக ஓகே நான் இதை பண்ணலாம் அப்படின்னு எடுத்து நம்ம ஒரு வண்டியை கூப்பிட்டு கவர்மெண்ட் வெட்டினரி காலேஜ் கூப்பிட்டு போக முடியும். அது நீங்கள் இருந்தீங்கன்னா பண்ணுவீங்க, உங்கள் பண்ணையில் வேலை பண்ணுறவங்க பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஒருத்தர் இருக்கணும், அந்த யார் ஓனரோ அந்த ஓனர் பண்ணையோட முதலாளி யாரோ அவங்க அங்கே இருக்கிறது பெட்டர். ஸோ நீங்கள் அந்த லைஃப் ஸ்டைலுன்னு சொல்லும் போது என்னென்னா, நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏசி ரூமில் ஓரளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் ஸ்டைல் தான் இல்லையா, அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நிறைய ஸ்வெட் ஆச்சு, எங்களுக்கும் ஸ்வெட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரில் டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்கிறது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஓ ரொம்ப கஷ்டம். எனக்கு லக்லி வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு இந்த ரூரல் என்வாயன்மெண்ட்டில் இருக்கிறது. சம்திங் ஜெயம் ரவி மோமெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு ஓரளவுக்குன்னு வச்சுப்போமே. இப்போ எனக்கு ரூரல் என்வாயன்மெண்ட்டில் நான் இருந்துட்டேன், ஒரு வில்லேஜ் டைப்பில் ஒரு ஃபாரஸ்ட் டைப் என்வாயன்மெண்ட்டில் இருந்துட்டேன், அதனால எனக்கு பழக்கமாயிடுச்சு. பட் ஆனால் எங்கள் வீட்டில் இருந்தவங்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நான் ஈஸின்னு சொல்ல மாட்டேன். என்னடா இது பக்கத்தில் வந்து ஸ்விக்கி இல்லையே ஜொமேட்டோ இல்லையேங்கிற ஒரு ஆதங்கள்லாம் எங்கள் வீட்டில் நிறைய கான்வர்சேஷன் நடந்திருக்கு. ஆனால் அது வந்து ஸ்லோவாக நாங்கள் அடாப்ட் பண்ண ஆரம்பித்தோம், அடாப்ட் பண்ண ஆரம்பித்து எங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நாமளே பண்ணிக்கலாம் நம்மளை சுற்றி. ஏன்னா நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்டைலும் நீங்கள் தான் உருவாக்கிக்கணும்.
ஸோ அந்த ஒரு ஒரு பார்ட்டாக நாங்கள் பண்ணும்போது இப்போ நான் கம்ஃபர்டபுளாக இருக்கேன். இப்போ பிட்சா வேணும்னா நாங்கள் வீட்டில் பண்ணிக்கிறோம். பண்ணிப்பீங்க நீங்களே. ஸோ அந்த மாதிரி நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது, டெஃபினட்டாக இருக்குது. உங்களுக்கு சென்னை லைஃப் ஸ்டைலும் அதாவது சிட்டி லைஃப் ஸ்டைலும் இந்த வில்லேஜ் லைஃப் ஸ்டைலும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை வந்து ஓகேவாக நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தால் தான் இதை பண்ண முடியும். இல்லை இதுக்கு வந்து ஆல்ரெடி வெறுப்பாக எனக்கு இது முடியுமா முடியாதுன்னு தெரியலன்னு வந்தீங்கன்னா இது ரொம்ப கஷ்டம். அந்த சென்னை லைஃப் ஸ்டைலோட திஸ் இஸ் மோர் சாட்டிஸ்ஃபைங் இல்லையா? ஃபார் மீ டெஃபினெட்லி எஸ். வித்தவுட் அ குவெஸ்டன் இதுதான் எனக்கு பிடிச்சது. நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க முக்கியமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் கோட் பண்ணும்போது இந்த நோய் வராமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறிப்பாக சொன்னீங்க. அது எந்த அளவுக்கு முக்கியம், அதில் எத்தனை பேர் வந்து தவறு செய்கிறாங்க, அந்த நோய் மேலாண்மைங்கிறது டக்குனு இப்போ வெளியில் நீங்கள் ரோம் பண்ண விடும்போது அங்கே ஏற்படலாம், மற்ற அனிமல்ஸ்கிட்டேருந்து வரலாம், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் இப்போ இந்த வேக்சினேஷன் இருக்கட்டும் இதிலலாம் வந்து எந்த அளவுக்கு கான்ஷியஸாக இருந்தீங்க, இல்லை அந்த இறப்பு ஏதாவது ஃபேஸ் பண்ணீங்களா, ஏதாவது தவறுதலா? இல்லை நாங்கள் ஆக்சுவலாக வந்து கான்ஷியஸாக இருந்துமே கூட இறப்புகள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நான் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்களுக்கு வெட் வராங்க, இங்கே ஒரு டாக்டர் வராரு ரெகுலராக வராங்க. அதெல்லாம் இல்லாமல் எனக்கு சாலவாக்கம் அதாவது பக்கத்தில் இருக்க ஊர்லேயே வந்து எனக்கு கவர்மெண்ட் கால்நடை சுகாதாரத்துறை இருக்குது, அங்கேயும் ஒரு டாக்டர் இருக்காங்க எனக்கு. அப்படி என்ன தான் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த டெத்துங்கிறது வந்து அனிமல் மெயின்டைன் பண்ணும்போது, மாடு மெயின்டைன் பண்ணும் டெத்துங்கிறது வந்து தான் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சில டிசீஸ் நம்மளால் சால்வ் பண்ண முடியும், ஒரு சில டிசீஸ் டாக்டர்ஸால் பண்ண முடியாது. காஃபாக இருக்கட்டும், ஃபுல்லி க்ரோன் மாடுகளாக இருக்கட்டும், அந்த பிரச்சனை எங்களுக்கு வந்திருக்கு. அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் அவங்க பண்ண சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஃபுல்லாக அதை வந்து ஃபுல்லாக அப்படியே நான் நிறுத்திட்டேன்லாம் சொன்னால் அது பொய்யாயிரும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நிறுத்துறது வந்து பெட்டர். அது உங்களுக்கு அதாவது அனிமல்ஸை ஹெல்த்தியாக வச்சுக்கிறது பெட்டர். நோய்வாய் பட்டுருச்சுன்னா பிரச்சனை, அதுக்கு முன்னாடியே நம்ம நிறுத்துறது பெட்டர். அனைத்து வயதினருக்கும் மனநோய் சிகிச்சை மற்றும் போதை பழக்கத்திலிருந்து மீள மருத்துவ சிகிச்சை, 24 மணி நேரமும் அவசர கால ஹோம் பிக்கப் சேவை. தொடர்புக்கு சாதித்யா மருத்துவமனை, பல்லாவரம். மண்ணின் வளமே மக்கள் வளம். பசுமை விகடன். பசுமை விகடன் டிஜிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் அப் டு 50% ஆஃபர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரூபீஸ் 39 only. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.